எனது அன்பு மாணவச் செல்வங்களே, இன்று நாம் கற்கவிருக்கும் பாடம் தமிழ் பாடத்தில் 4ஆம் வகுப்பு முதல் பருவம் அன்னை தமிழே என்கிற பாடத்தை கற்போமா? வாருங்கள் குழந்தைகளே. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்பார்கள். இத்தகு சிறப்பு வாய்ந்த தமிழாகிய அன்னையை பற்றி நா காமராசன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போமா? வாருங்கள். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன். குழந்தைகளே, இப்பாடலை மீண்டும் ஒருமுறை பாடலாமா? அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன். இப்பாடலின் பொருளை அறிந்து கொள்வோமா குழந்தைகளே? வாருங்கள் அறிந்து கொள்வோம். என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று நா காமராசன் அவர்கள் நம் தாய்மொழியாகிய தமிழை தன் அன்னையாகவும் தன் உயிரில் கலந்தவளாகவும் கூறிக்கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அவரை வளர்ப்பதாகவும் அவருடன் சேர்ந்து வளர்பவாகவும் இருப்பதாகவும் கூறுகிறார். நம் தாய்மொழியாக தமிழை போல்வதற்காகத்தான் இவ்வுலகில் பிறந்துள்ளாராம். மேலும் சொல்லை கொண்டு தமிழ் சொற்கள் பலவற்றில் பல வார்த்தை ஜாலங்கள் அமைக்கவும் கவி எழுதவும் பல வர்ணஜாலங்களை படைக்கவும் சொல்லிக் கொடுத்த தாயாகிய தமிழை கூறுவதற்கு நம் தமிழ் சொற்களிலேயே வார்த்தைகள் இல்லை என்றும் கூறும் அளவுக்கு மேன்மை மிக்க தமிழை பெருமைப்படுத்தி கூறியுள்ளார் நா காமராசன் அவர்கள். இன்ன குழந்தைகளே, அன்னை தமிழி என்கிற பாடலின் வழியாக தமிழின் அருமை பெருமைகளையும் தமிழ் சொல்லின் வளங்களையும் நன்றாக அறிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.